சாயந்திரமே பயங்கரமான மழை அடிக்க ஆரம்பிச்சது. அம்மா கூட வீட்ல இல்ல, வெளிய பார்த்தா மழை வேற ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே துணி வீட்டோட மேல் கூரை பறந்து போயிடுச்சு. மழை தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்போ புஜி குருவி, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு மூலையில் இருக்கிற கொடையை எடுத்து அவ ஓப்பன் பண்ணா. இவ்வளோ பெரிய மழைய இந்த கொடை தாங்குமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கொடையால இவ்வளோ மழையை தாங்க முடியாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிழிஞ்சு போயிடுமோன்னு தோணுது. அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த கொடை ரொம்ப பெருசா மாறி போச்சு. அந்த கொடை பெருசா மாறி வீட்டோட கூரையாவே மாறிடுச்சு. அப்போ அந்த கொடை புஜி கிட்ட இப்படி பேசிச்சு. அம்மா புஜி, நீ ரொம்ப நெருக்கடியில இருந்ததுனால மட்டும்தான் இப்ப நான் உனக்கு உதவி செஞ்சேன். நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு நான் இருக்கன்னு மட்டும் நினைச்சுக்கோ, அது போதும் அப்படின்னு சொல்லிச்சு புஜி. அந்த மந்திர கொடைக்கு கீழே பயம் இல்லாம தூங்குனா. அடுத்த நாள் காலையில துணி குருவி பயந்துகிட்டே வீட்டுக்கு வந்து பார்த்தா. அம்மா புஜி, எப்படிமா இருக்க? நேத்து பெஞ்ச மழையில நீ எப்படி இருந்தன்னு எனக்கு ரொம்பவே பயமாகிடுச்சு. நான் அப்பவே வர்றதுக்காக முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனா இந்த மழையால என்னால வர முடியல அப்படின்னு கேட்டா. அம்மா, நீங்க பயப்பட்டதுல தப்பே இல்ல. முதல்ல நான் கூட தான் ரொம்பவே பயந்தேன், ஆனா அதுக்கப்புறமா இந்த மந்திர கொடையால நான் ரொம்பவே பாதுகாப்பாதான் இருந்தேன் அப்படின்னு மந்திர கொடைய காட்டினா. மந்திர கொடையா அப்படின்னு சொன்னதும் புஜி குருவி அவங்க அம்மா கிட்ட நைட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அதுக்கப்புறமா புஜி இப்படி சொன்னா. அம்மா, நேத்து பெஞ்ச மழைக்கு கொளம் நிறைஞ்சு போயிருக்கோம்ல, அதுல மீன்கள் கூட வந்திருக்கும். நான் உடனே அந்த இடத்துக்கு போய் மீன்கள் கிடைச்சதுன்னா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா துணி மந்திர கொடைக்கிட்ட இப்படி சொன்னா. ஓ மந்திர கொடையே, என் குழந்தைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை நாளா நீ எங்க கூடவே இருந்தோம், உன்னோட மந்திர சக்தி எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. உன்னோட நன்றி கடனை எப்படி தீக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இதே மாதிரி எப்பவும் என் புஜ்ஜிய காப்பாத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடுக்கறியா? டோனி, புஜ்ஜிய வாழ்க்கை முழுக்க நான் பாத்துக்கிறேன்னு அவ சந்தோஷப்படுறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேனே தவிர அது முடியாது. உண்மைய சொல்லணும் அப்படின்னா எனக்கு மந்திர சக்தி இருக்கு, ஆனா எனக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மட்டும்தான் அந்த சக்திய காட்ட முடியும். புஜ்ஜிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைல்ல. இந்த ஒரு முறை வேணும்னா என் சக்திய பயன்படுத்திருக்கலாம், ஆனா இனிமே எப்பவும் பயன்படுத்தவே முடியாது அப்படி சொல்லிச்சு. கொடையே, உனக்கும் புஜ்ஜிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தா நீ அவளை காப்பாத்துவல்ல? ஓ கண்டிப்பா காப்பாத்துவேன், ஆனா அது நடக்கக்கூடிய காரியம் இல்லல்ல. ஒரு வேலை செய்யற, என் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன், அப்போ அவளுக்கும் உனக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும்ல. மந்திர கொடையும் ஒத்துக்கிட்டதுனால துணியும் சரி அப்படின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் துணியோட தோழியான லூசியோட முன்னிலையில ஒரு நாள் துணியும் அந்த கொடையும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மந்திர கொடை துணியோட கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா இப்படி சொல்லுச்சு. டூனி, நீ செஞ்ச இந்த தியாகம் இந்த உலகத்திலேயே எந்த தாயும் செய்ய மாட்டாங்க. இனிமே உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராம நானே பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துச்சு. லூசி இந்த விஷயத்த ஊருக்குள்ள போய் எல்லா பறவைகளுக்கிட்டையும் சொல்லுச்சு. அப்போ பேராச பிடிச்ச மகி கழுகு மந்திர கொடையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுது. ஹா, நான் ஏதாவது செஞ்சு அந்த மந்திர கொடைய எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன் அப்படி புஜ்ஜியோட வீட்டுக்கு போச்சு. அங்க போய் பார்க்கும்போது அங்க புஜ்ஜி மட்டும்தான் இருந்துச்சு. புஜ்ஜி கிட்ட செல்லமா பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போச்சு. ஆனா மகிக்கழகோட மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை பத்தி அந்த மந்திர கொடை ஏற்கனவே தெரிஞ்சுக்குச்சு. அதுக்கப்புறமா மகி புஜ்ஜியோட கழுத்தை பிடிச்சி காத்துல தூக்கி வேகமா எரிஞ்சுது. ஆனா மேலிருந்து ஒரு பெரிய கட்டை வந்து மகி மேல விழுந்துச்சு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா பெரிய இரும்பு பொருளை எடுத்துட்டு வந்து புஜ்ஜியை அடிக்கலான்னு பார்த்தப்போ அது வந்து மகி கழுகு மேலேயே தான் விழுந்துச்சு. அப்போ அந்த மந்திர கொடை இந்த மாதிரி பேசிச்சு. பாரு மகி, நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் புஜ்ஜியை எதுவுமே செய்ய முடியாது. அவளுக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன்னு டூனிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நீ வீணா முயற்சி செய்யறத விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போ. அப்போ மகி அதோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுது. இந்த மந்திர கொடையை அடையலான்னு நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி மொத்தமும் வீணா போயிடுச்சு அப்படின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து துணியும் புஜ்ஜியும் மந்திர கொடையோட உதவியால சந்தோஷமா இருந்தாங்க.
மூணு மந்திர சமாதிகள். துணி புருஷ இறந்ததுக்கு அப்புறமா புஜ்ஜி குருவிய பாத்துக்கிட்டு இருந்தா. அம்மா ஏமா, எனக்கு அப்பா இல்ல, எல்லாரும் அவங்கவங்களோட பசங்களை தூக்கிக்கிட்டு சுத்துறத பாக்கும்போது எனக்கும் அவங்கள மாதிரி அப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா அப்பா மட்டும் என்கிட்ட இல்லவே இல்ல. இப்ப அப்பா இல்லம்மா, ஆனா அப்பாவோட ஞாபகமா நான் ஒரு சமாதி கட்டியிருக்க. அங்க போனா உனக்கு அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படி புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு லூசியோட சமாதி கிட்ட போனா துணி. அம்மா, இந்த சமாதி மேல இருக்கிறது அப்பாதானாமா? அப்பா, நிஜமா நீங்க மட்டும் என் கூட இருந்திருந்தா என்னை விட இந்த காட்டுல யாருமே சந்தோஷமா இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அப்பதான் லூசியோட குரல் கேட்டுச்சு. அம்மா புஜ்ஜி, நீ நான் உன்கிட்ட இல்லைன்னு கஷ்டப்படாதம்மா. நான் உன்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா எப்பவும் உனக்கு துணையாதான் இருப்பேன். எல்லாரோட அப்பா மாதிரி என்னால உன்னை தூக்க முடியாம வேணா இருக்கலாம், ஆனா என் மனசு மொத்தம் உன்கிட்டயே தாமா இருக்கும். உங்களை பத்தி நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுற, நீங்க இப்போ வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புஜ்ஜி, நம்ம விளையாடலாமா? அப்பா, உங்களால என் கூட விளையாட முடியுமா? இன்னைக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா. அப்படி புஜ்ஜி குருவி ரொம்பவும் சந்தோஷமா, சந்தோஷத்தை தாங்க முடியாம அங்கே பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ லூசியோட ஆன்மா சமாதியில இருந்து பூக்களை அனுப்புறது. திடீர்னு சமாதிய மறைய வச்சு மறுபடியும் அந்த சமாதிய வரவிக்கிறது. இப்படி எல்லாம் செஞ்சதை பார்த்து சாயந்தரம் வரைக்கும் புஜ்ஜி குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்போ திடீர்னு பனிமலை பொழிய ஆரம்பிச்சது. புஜ்ஜி, விளையாடினதெல்லாம் போதும், பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுல, வா வீட்டுக்கு போலாம். மறுபடியும் நாளைக்கு வந்து விளையாடலாம். பனியில ரொம்ப நேரம் இருந்தா சளி பிடிச்சுக்கோ. அம்மா, நான் பனியில இருந்தா எனக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா அப்பா தினமும் பனியில இங்கேயே இருக்கிறாருல்ல, அப்போ அப்பாவுக்கு சளி பிடிக்காதா? அப்பாவையும் நம்ம கூடவே நம்ம கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொன்னா. புஜ்ஜி சொன்னது கேட்டு அப்பா மேல இருக்கிற பாசத்தை பார்த்து துணியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. விடு டூனி, இன்னைக்கு ஒரு நாள் தானே புஜ்ஜி இங்க இருக்கணும்னு ஆசைப்படுது. இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கேயே இருக்கட்டும் விடு. நான் புஜ்ஜிய பத்திரமா பாத்துக்கறேன், நீ போய் படுத்து தூங்கிட்டு காலையில வா அப்படின்னு துணிய அனுப்பிச்சு லூசி. அப்பா, இப்ப நம்ம எந்த விளையாட்டு விளையாடலாம்? நான் கண்ணை மூடுறதோ நீங்க மறைஞ்சு போய் திரும்பி வர்றதோ போர் அடிக்குதுப்பா. வேற ஏதாச்சும் புதுசா ஒரு விளையாட்ட நம்ம விளையாடலாமாப்பா அப்படின்னு சொல்லிச்சு. புஜ்ஜி அப்படி சொன்னதுமே லூசி அதோட மந்திர சக்தியால ஒரு சமாதிய மூணு சமாதியா மாத்துச்சு. புஜ்ஜி, நான் இந்த மூணு சமாதியில ஒரு சமாதியில தான் ஒளிஞ்சிருக்கேன், நீ நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி. நீ கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே புஜ்ஜி எந்த சமாதியில அப்பா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மூணு சமாதியில இருந்தும் வெளிச்சம் வந்துகிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்து அப்பா எதுல இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நடுவுல இருக்கிற சமாதி கிட்ட போய் அவ இப்படி சொன்னா. அப்பா, நான் அப்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்க. இந்த பக்கமோ அந்த பக்கமோ இருக்கிற சமாதியில இருந்து வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு, ஆனா இதோ இந்த நடுவுல இருக்கிற சமாதி மட்டும் அப்படியே இருக்கு. அப்படின்னா நீங்க கண்டிப்பா நடுவுல இருக்கிற சமாதியில தான் இருக்கணும் அப்படின்னு நடுவுல இருக்கிற சமாதி மேல எகிரி உக்காந்தா. அம்மா புஜ்ஜி, இன்னைக்கு பௌர்ணமி, அதுக்குதான் எனக்கு இந்த சக்தியாச்சும் இருந்துச்சு. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் என்னால உன்கிட்ட பேச முடியும். ஆமா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கறேன்னு சொன்னல, வாங்கிக்கோ. அப்படி புஜ்ஜி முன்னாடி பிரியாணிய வச்சுது. அதே மாதிரி புஜ்ஜி விளையாடுறதுக்காக பல விதமான பொம்மைகளையும் வச்சுது. அதுக்கப்புறமா புஜ்ஜி பிரியாணிய சாப்பிட்டு விளையாடி அப்பாவோட சமாதி மேலேயே படுத்து தூங்கினா. காலையில ஆனதும் துணி அங்க வந்து புஜ்ஜிய தூக்கத்துல இருந்து எழுப்புனா. அம்மா, அப்பாவால பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட பேச முடியுமா? எனக்கு அப்பா எப்பவுமே வேணுமா? நான் என்ன செஞ்சா அப்பா எப்பவும் ஏன் கூடவே இருப்பாருமா? சொல்லுமா, அப்பா கூடவே இருக்க என்ன செய்யணும்? புஜ்ஜி, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிறமா. செத்து போனவங்க எப்பவும் திரும்பி வர மாட்டாங்க. இது கடவுளோட சிருஷ்டி, நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அம்மா, என்ன கூட அப்பா மாதிரி சமாதியில வச்சிருமா? அப்பயாவது நான் என் அப்பா கூடவே இருக்கிறேன். வேணாமா, அப்படிலாம் பேசக்கூடாது. நான் தான் சொல்றேல்ல, இதெல்லாம் கடவுளோட சிருஷ்டி, அதை நம்ம மாத்த முடியாது. அப்பா மேல பாசம் இருக்கிறது தப்பு இல்ல, அதை விட்டுட்டு மத்த பிரபஞ்சத்தை பார்க்க போறேன்னு சொல்றது தப்பு. நம்ம காடு இருக்கிற இந்த உலகத்திலேயே நமக்கு நிறைய இடம் இருக்கு, நம்ம இங்க எப்படி வாழணும்ன்றதான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால புஜ்ஜி கிட்ட சில மாற்றங்கள் வந்துச்சு. அன்னையில இருந்து புஜ்ஜி பௌர்ணமி நாளனைக்கு வந்து
அப்பாவோட சமாதி கிட்ட இருந்து அப்பா கூட விளையாடிக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான்.